2009ல் வெளியான கும்ஃபு செஃப்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு குக்கிங் ஸ்டைலில் நம்ம வந்துட்டு ஒரு குக்கிங் மூவி தான் பற்றி பார்க்க போகிறோம். படத்துடைய ஒன்லைனர் சொன்னோம்னா கண்டிப்பாக ஸ்பாயில் ஆயிரும், அதனால் கதுக்குளாரே போயிடலாமா? ஓகே, இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்துட்டு ஒரு செஃப் ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் ஒரு சாதாரணமான செஃப் மட்டும் இல்லை, கும்ஃபுலையும் வந்துட்டு ஆள் பயங்கரம் அப்படியே புகுந்து விளாடுவாப்பில். இப்போ இந்த காய்கறிகள் வச்சே வந்துட்டு சின்னதாக ஒரு பொம்மை மாதிரி ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறாரு. அதே சமயம் இவருடைய ஆட்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷனில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. திருதுப்புன்னு ஏதோ ஒன்று தீஞ்சு போன வாடை அடிக்குது. வெளியே இருக்கிறவர் உள்ளே வந்து பார்த்தா இந்த போர்க் இருக்குல்ல, பன்னிக்கறி இருக்குல்ல, அதை வந்து ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. அதை வந்துட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் வந்து தீய விட்டுருக்கிறான். இன்னும் அரை மணி நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனால் இப்படி பண்ணதுனால இவருக்கு செம கடுப்பாகி போயிடுது. அவனை வச்சு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற வந்து கேட்கும்போது இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லும்போது இதுதான், நீங்களே களத்தில் இறங்கி பண்ண வேண்டியதானே, எதுக்கு உங்களுடைய உதவியாளர்களை வச்சு இப்படி சமைக்கிறீங்க, அதை கவனிக்க மாட்டீங்களா, வைக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்மளை பிடிச்சி திட்டுறாப்ல. நம்மளுக்கு செம காண்டாகி போயிடுது. இப்போ என்ன, அரை மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து இப்போ நான் இந்த கறியை பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு நம்மளே களத்தில் இறங்குறாப்ல. அப்போ ஒரு டிராகன் கத்தி எடுத்துட்டு பயங்கரமான ஒரு போஸ் ஒன்று கொடுக்குறாரு பாருங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இருக்கிறாருல, அவர் வந்துட்டு அந்த ஏரியாவிலே அந்த ஊர்லே யாருமே அடிச்சுக்க முடியாத ஒரு செஃப், ஒரு சமையல்காரர் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்துட்டு அந்த ஊருடைய தரப்புல இருந்து ஒரு டிராகன் கத்தியை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கத்தியை யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மதிப்பு உண்டு. அந்த கத்தி எடுக்கிறாப்ல அப்படியே ஒரு முழு பண்ணியை வச்சு டேபிள்ல வச்சுட்டு அது அந்த கத்தியை வச்சு அப்படியே வேகமா கட் பண்றாரு பாருங்க. அவருடைய வித்தையெல்லாம் காமிக்கிறாரு. எல்லாரும் அங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு அரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு வியப்பா பார்த்துட்டு இருக்காங்க. விறு விறுன்னு வந்துட்டு கட் பண்ணிட்டு கலாயெல்லாம் தூக்கி வச்சு அந்த பன்னிக்கறியை வந்துட்டு அரை மணி நேரத்துல நம்மால வந்து பண்ணி கொடுக்குறாரு. கடைசியா வந்து பினிஷிங் டச்சா வந்து இந்த உப்பு போடணும்ல, அதுக்காக வந்து அவனுடைய அசிஸ்டண்ட வந்துட்டு உப்பு எடுத்துட்டு வர சொல்றாரு. அவன் எடுத்து கொடுக்குற அந்த உப்பு எடுத்துட்டு தூவிட்டு ஒரு வழியா செஞ்சு கொடுத்தாச்சு. எல்லாருக்குமே சர்வ் பண்றாங்க, எல்லாருமே உட்காந்து சாப்பிடுறாங்க. டேஸ்ட் அப்படியே அழுது, நல்லா மெய் மறந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. திருதுப்புன்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்டவங்க எல்லாருமே வயிற்ற பிடிச்சிக்கிட்டு மண்டையை பிடிச்சிக்கிட்டு பொத்து பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துட்டு இருக்காங்க. என்னதாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அரண்டு புரண்டு வந்து பார்த்தா கடைசி அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு உப்புன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துருந்தான்ல, அந்த உப்புக்கு பதிலாக வேற என்னத்தையே கொடுத்துருக்கான் போல. இது ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் இப்படியான ஒரு செயல் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போயிருது நம்ம ஹீரோவுக்கு. அவனை பிடிச்சி எதுக்குடா பண்ணு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்க்கறான். அவனை நம்மால் துரத்தி பிடிக்க அப்ப அவனுக்கு சாதகமா ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டு நம்மால அடிக்க வராங்க. நம்மால தான் கும்ஃபுலியும் மாஸ்டர் ஆச்சு போட்டு வெளு வெளுன்னு அவங்களெல்லாம் வெளுத்து அடிச்சு ஓட விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் அவனையும் பிடிச்சி எதுக்குடா அப்படி பண்ண, இத்தனை நாள் என் கூட இருந்துகிட்டு இப்படியான ஒரு துரோகத்தை பண்ணிக்கிட்ட, யார் பண்ண சொன்னா, எதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் அவன் இப்போ ஒரு உண்மையே சொல்றான். ஆக்சுவலா இதை பண்ண சொன்னது நம்ம ஹீரோடைய அண்ணன் பையன், அவன் தான் இப்படி பண்ண சொல்லியிருக்கான். எதுக்காகனா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய செஃப், இந்த ஊர்லயே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்கு, அதை கெடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கிறான். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம போக போக பாத்துக்கலாம். சோ இவன் சமைச்ச சமையல சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் இப்படி நடந்து போச்சு. ஏன்னா யார் மேல இவன் பழி சொன்னாலும் இவனுடைய கவனக்குறைவு தானே, இவனாலதான் இப்படி நடந்து போச்சு அப்படின்ட்டு மக்கள் இவன் மேல கோபத்தை காட்டுறது மட்டும் இல்லாம அந்த ஊருடைய தலைவர் இருக்கிறாருல, இவன் கையில இருக்கிற அந்த வேல்யூபிளான டிராகன் கத்திய வந்துட்டு திருப்பி வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உன்னை ஊரை விட்டே தள்ளி வைக்கிறோம், இந்த ஊர்ல நீ இருக்க கூடாது அப்படின்ட்டு ஊரை விட்டுமே துரத்திடுதாங்க பாவம். இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு கும்ஃபு ஸ்கூல்ல வந்து காமிக்கிறாங்க. அங்க கும்ஃபு மட்டும் இல்லாம கூடவே சமையல் கலைகளும் வந்து கத்து கொடுப்பாங்களாம். சோ அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மும்முரமா பயிற்சி பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க வாத்தியார் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமா கூப்பிட்டு வச்சு அங்க ஒரு பேட்ச் ஒன்னு தொங்கிட்டு இருக்குது, அந்த பேட்ச் எடுத்து இங்க இருக்கிற போர்டுல எடுத்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு தவிக்கின் எப்படியாச்சும் அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரே ஒருத்தன் அப்படியே கூலா நின்னு பாத்துட்டு இருக்கிறான். டக்குன்னு உள்ள போய் பாஞ்சு அந்த பேட்ச் எடுத்துட்டான். எடுத்துட்டு நேரா அவன் சொன்ன மாதிரி அந்த போர்டுல கொண்டு வச்சிருந்தான். சோ அவன் தான் வெற்றி பெறுதான். அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லயே அவன் ரொம்ப ஒரு பெஸ்டான ஸ்டூடெண்டா வந்து பார்க்கப்படுறான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நூடுல்ஸ் பண்றதுக்காக சமையல் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அவனுடைய மாஸ்டர் இருக்கிறாருல, அவருடைய வாத்தியர் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. வந்ததும் அவனை டெஸ்ட் பண்றதுக்காக அவன் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டே வந்து நீ நூடுல்ஸ் சமைக்கணும் அப்படின்ட்டு ஒரு போட்டி ஒன்று கொடுக்குறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த கேப்லேயே வந்துட்டு இவன் என்ன பண்றான்னா சூப்பராக வந்து நூடுல்ஸ் பண்ணி அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குது. அப்புறம் என்ன சொல்றாருன்னா உனக்கு வந்துட்டு நிறைய திறமைகள் இருக்கு, இதுக்கப்புறமும் நீ இங்க கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இங்க இருந்து சிட்டில நான் ஒரு ஹோட்டலுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேன், ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட், அங்க ஒரு மிகப்பெரிய திறமையான செஃப் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு கீழே போய் நீ அசிஸ்டண்டா சேர்ந்துக்கோ அப்படின்ட்டு நம்மளை சொல்லி அவருடைய மாஸ்டர் வந்து வழி அனுப்பி வைக்கிறாப்ல. அவனுடைய பொட்டி பொடைகளை தூக்கிட்டு மூட்டை முடிச்சோட அங்கிருந்து கிளம்பி சிட்டிக்கு வந்துகிட்டு இருக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா இவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராமல அந்த ரெஸ்டாரண்ட் காமிக்கிறாங்க. அங்க ஒரு அக்கா தங்கச்சி தான் இருக்கிறாங்க போல. அதுல அக்காக்கு வந்துட்டு ஒரு தனி திறமை இருக்குது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிஷ்ஷா இருந்தாலும் சரிதான் கண்ணை மூடிக்கிட்டு அந்த டிஷ்ஷோடைய ஸ்மெல் வச்சு அதுல என்னென்ன
கலந்துருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனித்திறமை அவகிட்ட இருக்குது. ஸோ அக்காவும் தங்கச்சி தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு கவனிச்சுட்டு வராங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஏரியா விட்டு இப்ப இந்த சிட்டிக்கு வந்துட்டான். எங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்தாச்சு. யார் நீங்க, உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல எனக்கு எதுவுமே சாப்பிட வேண்டாம், நான் இங்க வேலை பாக்குறதுக்காக வந்திருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லிட்டு எனக்கு இப்படி இங்கிருந்து ஸ்கூல்ல இருந்து அனுப்பி வச்சாங்க, நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறான். ஓ ஸ்டூடெண்டா, ஓகே நீ இங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், பட் ஒரு கண்டிஷன், அதுக்கு முன்னால நாங்க வந்துட்டு என்ட்ரி எக்ஸாம் மாதிரி ஒரு டெஸ்ட் வைப்போம், அதுல பாஸ் ஆனாதான் இங்க வேலை, இல்லைனா கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொன்னதும், ஓகே என்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் தங்கச்சி போயிட்டு ஒரு டிஷ் ஒன்று எடுத்துட்டு வரா. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதுல என்னென்ன இன்கிரீடியன்ட் வந்து கலந்துருக்கு அப்படிங்கறத நீ வந்து கரெக்டா சொல்லணும், சொல்ல முடியுமா, சொன்னாதான் இங்க உள்ள வந்து உனக்கு வேலை அப்படின்னு சொல்லும் போது, ஓகே இவ்வளவுதானே, அதை நான் சுலபமா சொல்லிடுவேன், அதை எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவான்னு பார்த்தா முழிக்கிறான். தெரிஞ்ச மாதிரி அப்படியே பேசி நழுப்ப பாக்குறான். சேம் டைம் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டு சாப்பிடறதுக்காக வராரு. அதுவும் அங்க இருக்கிற லோகோ பார்த்து தான் வராரு. ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்பவும் பெயரும் புகழும் பெற்ற ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் போல நல்ல சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டீ ஒன்று ஆர்டர் பண்றாப்ல, அதை குடிச்சதும் அதுல என்னெல்லாம் கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அது அக்காவும் தங்கச்சியும் யாரா இவரு, எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலே ரொம்பவும் ஃபேமஸான ஒரு சூப் ஒன்று ஆர்டர் பண்றாப்ல, ரொம்பவும் பாரம்பரியமான ஒரு சூப் போல. அதை ஆர்டர் பண்ணி குடிக்கும் போதே வந்து என்ன சொல்றாருன்னா, இது டேஸ்ட் வைஸா நல்லா தான் இருக்கு, ஆனா ட்ரெடிஷ்னலா நல்லா இல்ல, இதுல பாரம்பரியமே இல்லையே அப்படின்ட்டு குறை சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படி குறை சொல்றதை கேட்டதும் உள்ளார இருக்கிற அந்த செஃப் இருக்கிறாருல, அதை சமைச்ச செஃப் வந்துட்டு, என்னது இது ட்ரெடிஷ்னலா இல்லையா, எப்படி சொல்றீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா, நான் பண்ற சமையலே வந்து நீங்க குறை சொல்லுவீங்களா வைப்பீங்களான்ட்டு கோபமா வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, நான் இந்த சூப்ப சமைச்சிருக்கிறேன், இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நானும் ஒரு செஃப் தான் சொல்லும் போது, ஓகோ செஃபா நீங்க, நல்லதா போச்சு, நீங்க நாங்கன்னு சொல்லிட்டு போட்டு பாத்திரலாமா, மோதி பாக்கலாமா அப்படின்ட்டு வந்ததும் வராததும் எடுத்ததும் போட்டி கூப்பிடுறான். இப்படி ரெண்டு பேருமே மாறி மாறி பேசிட்டு இருக்கிறாங்களா, இது இந்த ஸ்டூடெண்ட் இருக்கிறாள் அவனும் வந்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே யார் பெஸ்ட்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போட்டிக்கு ஒத்துக்கிறாரு. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற செஃபுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறான், ஆனா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுதுல, இப்போ தானே அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ண வந்திருக்கிறான், அவன் இவருக்கு அசிஸ்டண்டா வந்து சேர்த்துக்கிறாரு. சில பல ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாப்ல நம்ம ஹீரோ வந்துட்டு. அந்த பக்கம் அந்த செஃப் வந்து அவருடைய அசிஸ்டண்ட் வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. என்ன சமைக்கிறாங்கன்னா ரெண்டு பேருமே சிக்கன் தான் சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிக்கன் வச்சு தான் ஒரு டிஷ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோ வந்துட்டு பாரம்பரிய முறையில நாட்டு தேனை வச்சு ஒரு வித்தியாசமா சமைச்சிருக்கிறாப்ல. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்றதுக்காக டேபிள்ல கொண்டு வச்சப்போ அவர் சமைச்ச அந்த சிக்கன் கூட ஆறி போன மாதிரி இருக்குது. ஆனா நாட்டு தேனை வச்சு சமைச்சதால நம்ம ஹீரோ பண்ணது இன்னும் அப்படியே சுட சுட இருக்குது. அதை எடுத்து அவர் டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அதை சாப்பிட்டதும் அவராலே நம்ப முடியல, ஏன்னா இந்த மாதிரி ஒரு டேஸ்டான ஃபுட்டை நான் வந்து இது வரைக்கும் சாப்பிட்டது இல்ல, உண்மையிலேயே நான் வந்துட்டு தோல்வியை ஒத்துக்கிறேன், யார் யா நீ இவ்வளவு சூப்பரா சமைச்சிருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு, இதை எப்படி சமைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அதோட ரெசிபி பத்திலாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா இது ஒரு பெயரும் புகழும் பெற்ற ஒரு ரெஸ்டாரண்ட், இதுல நான் ஒருத்தர்கிட்ட தோத்துட்டு போறேன்னா இங்க நான் வேலை பார்க்க தகுதி இல்லாதவன் அப்படின்ட்டு அவருடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அங்கிருந்து போயிருந்தாருங்க. ஐயோ இந்த ஹோட்டல்ல வேலை பார்த்தா ஒரு திறமையான செஃபா இருந்தவர் இப்போ வேலையை விட்டு போயிட்டாரே அப்படின்ட்டு அங்க இருக்கிற அந்த பொண்ணுங்க வந்து ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு ஒரு மிக திறமையான ஒரு செஃப் வேலை பார்க்கறதா வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, அவரு வந்து இறந்து போயிட்டாரு. அவருடைய பொண்ணுங்க தான் இந்த ரெண்டு பேரும், அக்கா தங்கச்சி இருக்கிறாங்களா அவங்க ரெண்டு பேரும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து தேடி வந்திருப்பாங்கல்ல அந்த செஃப் கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்க்கறதுக்கு. இப்பதான் அவனுக்கு ஒரு உண்மை தெரியுது. ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுடைய குருநாதரும் இந்த பொண்ணுங்களுடைய அப்பா தான். அவருடைய சமையல் முறைகள் தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அது எப்படி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹீரோடைய அண்ணன் இருக்கிறான்ல, அவரு ஒரு சமையல்காரர் தான். அவருக்கு கத்துக் கொடுத்தது இந்த ரெண்டு பொண்ணுங்களுடைய அப்பா. ஸோ எப்படி இந்த ரெண்டு பொண்ணுங்களுடைய அப்பா தான் ஹீரோடைய அண்ணனுக்கு சொல்லி கொடுத்தது, ஹீரோடைய அண்ணன் வந்து நம்ம ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்தது. அவருடைய வழிமுறையில தான், அவருடைய சமையல் முறைகள் தான் நம்ம ஹீரோ வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஸோ இந்த லோகோவை பார்த்துட்டு அவரையும் பார்த்துட்டு போலாம்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ வந்திருப்பான். ஆனா அவர் போன வருஷமே இறந்து போயிட்டதா வந்து இந்த பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. பத்தாக்குறைக்கு இப்ப வேற இங்க வேலை பார்த்த செஃப் வேற வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாருல, என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பொண்ணுங்க இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். இப்போ அவனுக்கும் வேலை இல்லை, இங்க எதர்ச்சியா வந்தோம், இங்க வேலை பார்த்தவங்களும் நம்மளால வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு, நான் இந்த ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்துக்கலாமான்னு கேட்டதும் தாராளமானு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. அண்ட் கூடவே அந்த ஸ்டூடெண்ட்டையும் வந்து வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. எப்படி நம்ம ஹீரோக்கு வந்து அசிஸ்டண்டா அந்த ஸ்டூடெண்ட் வந்து சேர்ந்துக்கிறான். என்னதான் இருந்தாலும் இவனும் ஒரு திறமையான ஒரு ஸ்டூடெண்ட், இவனுக்கு கும்ஃபும் தெரியும், சமையல் கலைகளும் தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல நான் எப்படி உங்ககிட்ட வந்து அசிஸ்டண்டா வந்து சேர்ந்துக்க முடியும், நீங்க திறமை சரியா இல்ல நான் திறமை சரியான்னு சொல்லிட்டு சமைச்சு பார்த்தா தானே தெரியும் யாருக்கு கீழே யார் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து போட்டி கூப்பிடுறான். ஓகே யாருக்கு கீழே யார் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா அப்படின்னு
நம்ம ஹீரோ வந்துட்டு போட்டிக்கு தயார்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே இடையில இப்போ ஒரு போட்டி நடக்க போகுது. என்ன போட்டின்னு பாத்தீங்கன்னா, அதாவது குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் எப்படி வந்து காய்கறியா இருக்கட்டும் இல்ல மீட்டா இருக்கட்டும் அதை எப்படி கட் பண்றானோ அதை வச்சே வந்துட்டு அவன் குக்கிங்ல எப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கணிச்சுக்க முடியும். அதனால ரெண்டு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனை கட் பண்ணி அதை சமைச்சு கொடுக்கணும். அதுல யார் பெஸ்டா வந்து சமைக்கிறாங்களோ அவங்க தான் ஜித்து. ஓகே வாப்பா அப்படின்ட்டு ஒரு போட்டியை சொன்னதும் அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு மீனை எடுத்து அப்படி அழகா வந்து கட் பண்ணி எடுக்கிறான். அவன் வெட்டுற ஸ்டைல வச்சு பார்க்கும்போது தெரியுது இவனும் ஒரு திறமையான ஒரு செஃப் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குற நம்ம ஹீரோக்கு வந்து தோணுது. ஒரு வழியா அவனும் அந்த மீன்லாம் கட் பண்ணிட்டு அதை வந்து சமைச்சு கொடுக்கறான். அதை நம்ம ஹீரோவும் சரி அங்க இருக்கிற அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வந்து சாப்பிடுறாங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, குறை சொல்ற அளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரி இப்ப நம்ம ஹீரோடைய டர்ன். அவன் என்ன பண்றான்னா ஒரு மீன் தொட்டில இருந்து ஒரு மீன் ஒன்று எடுக்கிறாங்க. அதை அப்படியே கட் பண்ணி எடுத்து அவன் அந்த மீனை வச்சு ஒரு டிஷ் ஒன்று பண்றான். அதை சாப்பிட்டதும் அந்த ஸ்டூடெண்ட்டும் சரி அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சரி அரண்டு போயிருந்தாங்க. அச்சு அசலா எங்க அப்பாவுடைய டேஸ்ட் உங்க கையில அப்படி இருக்குது, கை பக்குவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் மீனை சமைச்சது மட்டும் இல்லாம அந்த மீனை கட் பண்ணி எடுத்தான்ல அது எந்த மாதிரியான ஒரு ஸ்டைல கட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. முதல்ல அந்த கத்திய ஒரு பனிக்கட்டில வச்சு அந்த சில்னஸோட தொட்டில எடுத்த மீன் எடுத்து அதோடைய ரெண்டு பக்கமும் அதோடைய பிளஷ மட்டும் எடுத்திருப்பான். அதை எடுத்து தான் இவன் வந்து குக் பண்ணிருப்பான். அகெயின் அந்த மீன் எடுத்து தொட்டிக்குள்ளார விடும்போது அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. எந்த மாதிரியான ஒரு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. எந்த மாதிரியான ஒரு கட்டிங் ஸ்டைல் இருக்குல்ல அப்படின்ட்டு வியந்து போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவனும் ஒத்துக்கிறான், ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் உங்ககிட்ட தெரியாத திறமை போட்டி கூப்பிட்டேன் ஐயா, அறியாப்புல தெரியாம பண்ணிட்டையா, என்ன மன்னிச்சிருங்க, எப்படியாச்சும் உங்க கீழே அசிஸ்டண்டா சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு கெஞ்சிரான். அவர் எடுத்ததை வந்துட்டு உனக்கு சமையலாம் வந்துட்டு இப்போதைக்கு வேலை கொடுக்க மாட்டேன், நான் சொல்ற வேலையை தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாப்லனா நிறைய இந்த கசாப் கத்திலாம் இருக்குல்ல அதெல்லாம் கொடுத்து இதை ஃபுல்லாவே வந்து நீ தீட்டி வைக்கணும், ஷார்ப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம பத்தாக்குறைக்கு இருக்கிற காய்கறிகள் ஐட்டம் எல்லாத்தையுமே வந்துட்டு நீ கட் பண்ணணும் வெட்டணும் அப்படின்ட்டு நிறைய எடுபடி வேலைகள் தான் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவனும் சலிக்காம அது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கமா வந்து பாத்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டு ஒருத்த உட்கார்ந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவன் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா இவன் தான் நம்ம ஹீரோடைய அண்ணன் பையன், அந்த வில்ல பயபுல இவன் தான். ஹீரோ ஊரை விட்டே போகிறதுக்கு இவன் தான் முக்கிய காரணம். இவனுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதில் எக்கச்சக்கமான சமையல்காரங்க செஃப்ஸ்லாம் வந்து வேலை பார்த்துட்டு வராங்க. அதே மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை கேட்டு போய் நிற்கிறாரு. யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட தோத்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்துட்டு வேலையை விட்டு வந்தான்ல அந்த செஃப் தான் வந்துட்டு இவங்கிட்ட வேலை கேட்டு வந்து நிற்கிறான். இங்கே வேலை பார்க்குற எல்லா செஃப்பையும் வச்சு ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கும் போல அப்போ வந்துட்டு இப்படி உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு ஒரு வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்பவும் திமிராக வந்துட்டு வேலைலாம் இல்லைன்னு சொல்லியிருந்தான். உங்கள் சித்தப்பா வந்துட்டு நான் இதுக்கு முன்னால் வேலை பார்த்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, இப்போ எனக்கு வேலை இல்லாமல் இருந்துகிட்டு வைக்கிறீங்க அவர் கூட வேலையாளா இருந்த ஒரு விசுவாசத்துல வந்து இவன் சொல்லும் போது கோபப்பட்டு சட்டையை பிடிச்சி, டே உனக்கு அவனை பத்தி தெரியாதுடா, அவனாலதான் என்னுடைய அப்பாவை இழந்தேன், எங்க அப்பாவுக்கும் துரோகம் பண்ணிட்டான் வச்சிட்டான் ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு சொல்றான் பாருங்க. ஹீரோ வந்து அவனுடைய அண்ணன் கிட்ட இருந்ததா அவனுடைய மொத்த சமையல் கலைகளுமே வந்து கத்திருப்பாரு. ஆனா போக போக அண்ணனையே மிஞ்சி அந்த ஊர்ல சமையல்ல ஒரு மிகப்பெரிய பெயர் எடுக்கிறாரு. இதனால அந்த ஊர் தலைவர் வந்துட்டு அண்ணன் கிட்ட இருந்து அந்த டிராகன் கத்தியை வாங்கி தம்பி கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அவருடைய திறமையை தான் காமிச்சாரே தவிர துரோகத்தால எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனா தான் கிட்டதான் இந்த கலைகள் வந்து கத்துக்கிட்டு தன்னையே மிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து தம்பி மேல ரொம்பவும் பொறாமப்பட்டு தம்பி கிட்ட போயிட்டு குடி போதில சண்டை போட்டிருப்பாரு. ஹீரோ வந்துட்டு மோஸ்ட்லி தடுக்க தான் பார்த்திருப்பான். ஆனா அதுல என்ன ஆகுதுன்னா அந்த சண்டையில மேல அடிக்க வச்சிருந்த ஒரு கல் வந்துட்டு அண்ணனுடைய கையில விழுந்துரும். இதனால அவருடைய கையில பயங்கரமான ஒரு பலத்தை அடிபட்டுரும். என்னதாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பி தானே, அண்ணனுக்கு அடிப்பட்டதும் பதறி போயிட்டு ஹீரோ வந்துட்டு கட்டலாம் போட்டிருப்பாரு. ஆனா இதுக்கு மேலையும் இந்த ஊர்ல இருக்க வேணான்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன பண்ணிருப்பாருனா தன்னுடைய பையனை வந்து நம்ம ஹீரோ கிட்டே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. போனவர் தான் இன்ன வரைக்குமே திரும்பி வரல, அவர் என்ன ஆனார்னு கூட தெரியல. ஆனா சின்ன வயசா இருக்கும் போது இந்த சம்பவத்தை வந்து இந்த வில்ல இருக்கிறான்ல அவன் வந்து பார்த்திருப்பான், அண்ணனுடைய பையன் வந்து பார்த்திருப்பான். சித்தப்பா தான் நம்ம அப்பாவுடைய பெயரையும் புகழையும் பறிச்சு அவரை அடிச்சு ஓட விட்டாரு, நம்ம அப்பா இருக்காரா செத்துட்டாரான்னு கூட தெரியல, அவரை பத்தி எந்த ஒரு தகவலும் கூட கிடைக்கல, அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமே இந்த சித்தப்பாக்காரன் தான் அப்படின்ட்டு பயங்கரமா அவன் மேல இப்போ வரைக்குமே அந்த காண்ட்ல தான் இவன் இருந்துட்டு வரான் போல. சோ இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அந்த வேலை கேட்டு வந்த செஃப்க்கு வேலையை போட்டு
கொடுக்குறாப்ல. இந்த பக்கமா இன்னும் இந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு சமையல் பத்தி சொல்லி கொடுக்காம அவனுக்கு இந்த காய்கறி வெட்டுறத மட்டுமே வேலையா கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவனும் ஃப்ரீ டைம்ல வந்து சும்மா இல்ல, அப்பப்ப சமைச்சுக்கிறான். கூடவே அந்த அக்கா தங்கச்சில அந்த தங்கச்சி கிட்ட ரொம்பவும் நெருக்கமா பழகிக்கிறான், அவளுக்கு சமையல் கூட சொல்லி கொடுக்குறான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க காதலிக்கவும் தொடங்குறாங்க. அப்படி நாட்கள் கடந்து போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா படிப்படியா பழைய நிலைமைக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து போயிட்டு இருக்குது. எப்படி இவங்க அப்பா நடத்திட்டு வந்தாரோ அந்த மாதிரி இப்ப இவன் வந்ததுக்கு அப்புறமா இவன் பண்ற டிஷ் எல்லாமே வந்து டேஸ்டா இருக்கிறதுனால மக்கள் கூட்டம் கூட்டமா இந்த ஹோட்டலுக்கு வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இவனும் புதுவிதமாகவும் பாரம்பரிய முறையிலையும் புதுமையாகவும் சில பல டிஷ்கள்லாம் வந்துட்டு மெனு லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறான். இதனாலே வந்து கூட்டம் அள மோதுது. கண்டிப்பா வந்துட்டு இப்படி இருக்கிற பட்சத்துல அண்ணப்பன் ஏதாச்சும் சதி பண்ண மாட்டானா? அதனால அவனுடைய ஆள்களை விட்டு என்ன பண்றானா, ரெஸ்டாரண்ட் பேரை கெடுக்கிறதுக்காக என்ன பண்றானுங்கன்னா வீம்புக்குனே வந்துட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணி அதுல வந்துட்டு இவனுங்க ஏற்கனவே இந்த நகத்தெல்லாம் வெட்டி கொண்டு வந்திருப்பானுங்க போல, அதெல்லாம் உள்ள போட்டு வந்துட்டு இப்படி சாப்பிட்ற சாப்பாட்டுல நகம் கிடக்குது, முடி இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோடைய பேரை வந்துட்டு கெடுக்க பாக்குறானுங்க. சுத்த இல்ல, சுகாதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவெல்லாம் கூப்பிட்டு வந்து பம்பு இழுக்கிறானுங்க. அங்க இருக்கிற மக்கள் கூட யோசிக்கிறாங்க, ஒருவேளை இந்த ஹோட்டல்ல இந்த ரெஸ்டாரண்ட்ல சுத்தப்பத்தம் இல்லாம தான் இருக்குமோ அப்படின்ட்டு யோசிக்கிற நிலைமைக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு ரொம்ப கூலா வந்து இதை ஹேண்டில் பண்ணிட்டு இது தெரிஞ்சு போயிடுச்சு, இது யாருடைய வேலைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, இவங்களை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம அண்ணப்பையனுடைய வேலை தான் அப்படின்ட்டு அதை சாஃப்டா வந்து ஹேண்டில் பண்றாரு. மறுநாள் இவங்க ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு அப்படி ஜாலியா காய்கறி வாங்குறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே பேசி சிரிச்சுட்டு வந்துட்டு இருந்தப்போ அந்த வில்லனுடைய ஆளை வந்து பாத்துருதா, நேற்று இவன் தானே நம்ம ரெஸ்டாரண்ட்ல தப்பா முத்திர குத்த பார்த்தான், இரு நான் அவனை வந்துட்டு ஒரு கை பாத்துட்டு வரேன்ட்டு நேர போய் அவனை அடிக்க ஆரம்பிச்சிருந்தா அவன் ஒருத்தர் தான் இருப்பான்னு சொல்லி பார்த்தா அந்த கேங்கேக்க தான் நிக்குது போல. மொத்தமா இவனையும் அவளையும் வந்துட்டு அடிக்க வராங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு தான் கும்ஃபு தெரியுமே, வர எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சுட்டு இருக்கிறான். ஆனா இவளுக்கு தான் ஓரளவுக்கு தான் சண்டை தெரியும் போல. இவனும் ஓரளவுக்கு சமாளிச்சு பாக்குறா, அதுக்கப்புறம் முடியல. அப்புறம் இவன் தான் அடிச்சு போட்டு ஓரளவுக்கு சமாளிச்சு அங்கிருந்து ரெண்டு பேரும் தப்பிச்சோம் பொழைச்சோம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்படியே உட்கார்ந்து ரிலாக்ஸா இருந்துட்டு இருக்கும் போது அங்க டிவியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அதாவது ஒரு குக்கிங் காம்படிஷன், அந்த நாட்டுடைய சிறந்த செஃப் யாருன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி ஒண்ணு வைக்கிறாங்களாம். அந்த போட்டியில கலந்துகிட்டா 1 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும். 1 கோடி ரூபாய் பணத்தையும் தவிர்த்து அதுல வெற்றி பெறுகிற செஃப் வந்து எந்த ஹோட்டல்ல வந்து செஃபா வேலை பாக்குறாரோ அந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு படு ஃபேமஸ் ஆகும்ல. அதனால இப்படி வந்து இந்த காம்படிஷன் பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்டூடெண்ட் அக்கா தங்கச்சி அப்ப அங்க வேலை பாக்குற ஒரு பையன் சொல்லிட்டு மொத்தமா இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த காம்படிஷன்ல நீங்க கலந்துக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணுவீங்க, நீங்க ஒரு திறமையான செஃப், நீங்க வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும், பணத்தையும் தவிர்த்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுக்கும் அப்படின்ட்டு அக்கா சொல்றா, தங்கச்சி சொல்றா, அந்த ஸ்டூடெண்ட் கூட சொல்றான். ஆனா இவன் என்ன சொல்றானா, என்னால இந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியாது, ஏன்னா அந்த காம்படிஷன் நடக்கிற அன்னைக்கு தான் எங்க ஊர் தலைவர் வந்து என்னை கூப்பிட்டு இருக்காரு, என்னுடைய ஊர் மக்கள் வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களாம், அங்க சாப்பாடு சரியில்லையா, நிறைய அட்டுழியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம், இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிருச்சான். அதனால நாட்டாமை தீர்ப்பை மாத்தி சொல்லி என்னை எங்க ஊருக்கே வந்து கூப்பிடுறாங்க, நாங்க போகி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது, ஏன் அன்னைக்கு தான் நீங்க போகணுமா, வேற ஏதாச்சும் ஒரு நாளுக்கு நீங்க போயிட்டு வரலாம்ல அப்படின்னதும், இல்ல எங்க ஊர் தலைவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் நான் கேட்டு ஆகணும், ஆனா இந்த காம்படிஷன்ல நான் கலந்துக்கிறத விட இதோ இவன் கலந்துகிட்டா கண்டிப்பா வெற்றி பெறதான் செய்வான், நான் உனக்கு அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கிறேன். என்னது ட்ரெயின் பண்ணீங்களா, நீங்க குக்கிங்கே சொல்லி தரலையே, வெறும் காய்கறி வெட்டுறதும் சாண பிடிக்கிறதான் சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, டே நோ நாள் இருக்குடா, கண்டிப்பா நான் அதுக்குள்ள வந்துட்டு உனக்கு நான் நல்லா ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லி ஹீரோ வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்லா ட்ரைனிங் வந்து சொல்லி கொடுக்குறாப்ல. ஒவ்வொரு காய்கறிகளை வந்து எப்படி வெட்டணும், எது எது எப்படி பண்ணணும், எந்தெந்த டிஷ்ஷை வந்துட்டு எந்தெந்த ஹீட்ல டெம்பரேச்சர்ல எப்படிலாம் பண்ணணுங்கிற அவருடைய மொத்த வித்தைகளுமே வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுபடி அவனும் வந்து கேட்டு நடந்துக்கிறான். அந்த காம்படிஷன் வந்து தொடங்குது. அதுல வந்துட்டு இவனும் இவனுக்கு அசிஸ்டண்டா வந்துட்டு அங்க வேலை பார்க்குற ஒரு பையனும் கலந்துக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் சார்பா ரெண்டு ரெண்டு பேர் வந்து கலந்துக்கணும் போல. அப்படி நம்ம ரெஸ்டாரண்ட் சார்பா ஸ்டூடெண்ட்டும் அங்க வேலை பார்க்குற இன்னொரு பையனுமா, அப்படி இந்த வில்லனுடைய ரெஸ்டாரண்ட் சார்பா இங்க வேலையை விட்டுட்டு அங்க போய் சேர்ந்துகிட்ட அந்த செஃபும் கூடவே அங்க வேலை பார்க்குற அந்த வில்லன் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற ஒரு ஹெட் செஃபும் வந்து சேர்ந்துகிட்டு இந்த போலியில கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 டீம் வந்து கலந்துக்கிறாங்க போல. ரொம்பவும் டஃபா இருக்கிறது அந்த வில்லன் டீம் தான். அந்த கொளுத்து போயிருக்கிறான்ல அவன் வந்துட்டு அவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறான். இவனுக்கு கைகாலாம் வடவெடுத்து போகுது. போட்டியும் தொடங்குது. எல்லாரும் வேக வேகமா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஆடியன்ஸோட ஆடியன்ஸ் வந்து அக்காவும் தங்கச்சி உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜட்ஜஸ் வந்துட்டு யார் யார் என்ன சமைக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம பையில வந்துட்டு ரெண்டு பேரும் திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. என்ன சமைக்கணும்னு தெரியாம அப்ப கூட்டத்தோட கூட்டமா இருக்கிற அக்கா தங்கச்சில அக்கா இருக்கிறாள் ஃபோர் ஸ்டெப் ஸ்ட்ரெஷர்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் ஒன்னு சொல்றான். ஒரு ஹிண்ட் மாதிரி ஒன்னு கொடுத்ததும் அவன் வந்து யோசிக்கிறான். ஆக்சுவலா அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கோழி புறா வாத்து காடை இருக்குல்ல அதோடைய கறியெல்லாம் அப்படியே அதோடைய ஃபிளஷை எடுத்துட்டு பாரம்பரிய முறையில நிறைய இன்கிரீடியன்ட் எல்லாம் சேர்த்து மசாலா போட்டு தடவி ஒண்ணுக்குள்ள ஒன்னு வச்சு திணிச்சு ஸ்டஃப் பண்ணி வந்துட்டு அதை ஃப்ரை பண்ணணும் போல. இது ஏற்கனவே நம்மாள் நம்ம ஹீரோ வந்துட்டு இவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை வந்து செய்யிட்டு இங்கிருந்து வந்து சைகை மூலமா காமிச்சதும் நம்மால் வந்து அதுபடி வந்து செய்யறாப்புல எல்லாருமே வேக வேகமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியா செஞ்சு முடிச்சு ஜட்ஜஸ் முன்னால கொண்டு அவங்க பண்ணதை பிரசன்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதுல
எல்லாரோடையும் சாப்பிட்டு பாக்குறாங்க, எல்லாமே பெஸ்ட் தான். அதுல வில்லன் டீம் எல்லாம் வந்துட்டு படு பயங்கரமா சமைச்ச மாதிரி தெரியுது. அவங்க டிஷ்ஷஸ் சாப்பிடும் போது ஜட்ஜஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் குடுக்குறாங்க. இவன் பாக்குறான் நம்ம எல்லாம் உள்ள போவோமா இல்லையான்னு தெரியலையே, கடவுளே ஏதாச்சும் ஒரு நல்ல ரிசல்ட்ட கொண்டு வா அப்படின்ட்டு இவன் பாத்துட்டு இருந்தப்போ இப்ப ஜட்ஜஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, இதுல செலக்ட் ஆகுறது நம்ம டீமும் அந்த வில்லன் டீம் தான் நெக்ஸ்ட் லெவல் போட்டிக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நம்ம டீம் பசங்களுக்கும் பாக்குற அக்கா தங்கச்சிகளுக்கும் அவ்வளவு சந்தோஷம், ஃபைனல் வரையும் போய் தட்டுறோம் தூக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா சேர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இப்படி நம்ம டீமும் அவங்க டீம் தான் சேர்ந்து ஃபைனல் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வில்லன் இருக்கிறனால இவன் என்ன பண்றானா, இதை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு அடியால் அனுப்பி வச்சிருந்தான். அந்த நேரத்தில் வந்துட்டு அங்க இருக்கிறது நம்ம ஸ்டூடெண்டும் தங்கச்சிக்காரியும் தான், அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள போயிட்டு இந்த அடியாட்கள் வந்து அடிக்கிறானுங்க. ஓரளவுக்கு தங்கச்சியும் சரிதான் இவனும் சரிதான் சமாளிச்சு பாக்குறான், அடிச்சு பாக்குறான், முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு பாக்குறான், தடுத்து பாக்குறான். ஆனா இந்த பக்கமா இவ வேற இருக்கிறாள்ல, இவளை வச்சு மிரட்டி அவனை லாக் பண்ணிருந்தாங்க. லாக் பண்ணது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருந்தானுங்கன்னா, கிச்சன்ல இருக்கிற அந்த ஃப்ரீசருக்கான ஸ்டோர் ரூம் இருக்கும்ல அதில் கொண்டு அடைச்சு போட்டுட்டானுங்க. அதே சமயம் ஹீரோ அவன் ஊருக்கு போயிருப்பாம்ல, ஊருக்கு போயிட்டு ஊர் தலைவர் மக்கள் எல்லாத்தையுமே பார்த்து பேசிட்டு மறுபடியும் திரும்பி இங்க வந்துட்டு இருக்கிறான். கூட யாரு வராங்கன்னா அக்கா தான் வந்துட்டு இருக்கிறா. அக்கா வந்து சொல்லிட்டு இருக்கிறா இப்படி காம்படிஷன்ல என்ன நடந்துச்சுங்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கா, எப்படி சமைச்சு நாங்க எப்படி வந்து வின் பண்ணோம் நாம வந்துட்டு அப்படிங்கறத பத்தி சொல்லி அப்படியே பேசிட்டு வந்ததப்போ ரெஸ்டாரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி அடியாட்கள்லாம் இருக்கிறாங்க. இவரை பார்த்ததும் இவரை வந்து அடிக்க வராங்க, நம்மால தான் கும்ஃபுல கிங் ஆச்சு போட்டு அவங்கள புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அண்ணன் பையன் வந்துட்டு என்ன பண்றானா, நம்ம அக்கா காரியை வந்துட்டு லாக் பண்ணிட்டு அவனை அடிக்க வராம தடுத்து உட்கார வச்சிருந்தான். அப்ப கூட பாருங்க அண்ணன் பையன் சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்கு கூட இவருக்கு மனசு வரல, ஆனா அவன் வந்துட்டு இவர் மேல அவ்வளவு வன்மத்தை காமிக்கிறான். கூடவே அந்த போட்டில கலந்துகிட்டான ஒரு பொடி பைய அவனும் அவனுடைய கேர்ள் ஃபிரெண்டையும் அந்த ஸ்டோர் ரூம்ல தான் அடைச்சு போட்டிருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல உறஞ்சி செத்து போயிருவாங்க, அவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, இதோ இருக்குல்ல அந்த கீ என்கிட்டதான் இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்றானா, அந்த கீ எடுத்து ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல ஒதுக்கி போட்டுருந்தான். சாதாரணமான கண்ணாடி பாக்ஸ் பார்த்தா அதுக்குள்ள பயங்கர விஷமான ஒரு பாம்பு ஒண்ணு இருக்குது, கையை விட்டு எடுத்தோம் கண்டிப்பா போட்டு தள்ளிடும். அவங்க படம் இந்த கீயை போட்டு அங்க இருந்து கிளம்பி கும்பலா போயிருந்தானுங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாக்ஸைய பாத்துட்டு இருந்தப்போ ஹீரோக்கு அசிஸ்டன்டா இருந்து இந்த ஸ்டார்டிங் சீன்ல உப்பளி போட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டானே, ஏன்னா வில்லனுடைய ஆளா இருந்தாலும் இவர்கிட்ட தான் வேலை பார்த்திருக்கான். அந்த சின்ன ஒரு விசுவாசத்துல என்ன பண்றானா, அவங்க கையில தான் ஸ்டோர் ரூம்க்கான கீ இருக்கும் போல அதை வந்துட்டு இவங்க கிட்ட வந்து கொடுக்குறான். அது வந்துட்டு ஃபேக்கான கீ, இதுதான் ஒரிஜினல் கீன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்க இருந்து போயிருந்தான். அப்புறம் ஸ்டோர் ரூம் திறந்து அவங்களை காப்பாத்துறாங்க. இப்போ காம்படிஷன்ல வந்துட்டு ஃபைனல் ரவுண்ட், இதுல யார் வெற்றி பெறுதாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோடைய டைட்டில் வின்னர். ஸோ யார் தான் வெற்றி பெற போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே மும்முரமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆங்கர் வந்துட்டு இவங்களுக்கு வந்து என்ன டாஸ்க் வந்து கொடுக்குறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சூப் ஒன்று சமைக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. என்னது சாதாரணமான சூப் தானா? ஆமா சாதாரணமான ஒரு சூப் தான் சமைக்கணும், ஆனா எந்த ஒரு பொடியும் கலக்காம செய்யணும், எந்த ஒரு மசாலாவும் வந்து கலக்காம பண்ணணும், ஆனா சூப்பும் வந்து டேஸ்டா இருக்கணும். அப்படி பண்றதுல யார் சூப் வந்து பெஸ்டா இருக்கோ அவங்க தான் இந்த போட்டியோடைய டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. அந்த சைடு இந்த ஆப்போசிட் டீம் இருக்குல்ல வில்லன் டீம், அவங்க வந்துட்டு வேக வேகமா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு திரு திருன்னு மூழ்கிறான், அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் அவனுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது, இவங்க ரெஸ்டாரண்ட்லயே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு சூப் உண்டு இல்ல, நம்ம ஹீரோ கூட ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு சூப் ஒன்று குடிச்சிருப்பார்ல அந்த ரெஸ்டாரண்ட்ல, அந்த சூப் வந்து ஞாபகம் வருது. அதை பத்தி இவனுக்கு வந்து நம்ம ஹீரோ எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பான். அதனால என்ன பண்றானா, ஒரு சிக்கன் வந்து எடுத்துக்கிறான், அதோடைய ஃபிளஷ் வந்து எடுத்து வச்சுட்டு நல்லா கத்திய வச்சு நல்லா பொடியை நூணுகிற மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதே நேரம் இந்த பக்கம் அந்த ஆப்போசிட் டீம் ஏதோ கேடி வேலை பண்றாங்கன்னு தெரிஞ்சு ஏதோ ஒன்று போங்கு பண்றானுங்க. ஆக்சுவலா வந்துட்டு மசாலா இல்லாம தானே சமைக்கணும், இவங்க ஏற்கனவே வந்து இந்த பொடி மசாலாலாம் கொண்டு வந்திருப்பானுங்க போல, அதை வந்து ஆட் பண்ணிட்டு அவங்க ஒரு வித்தியாசமான ஸ்டைல வந்து அந்த சூப் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி சமையல் நடந்துட்டு இருக்கிற இதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டிராகன் கத்தியை தேடி அந்த வில்ல வீட்டுக்கே போறான். அண்ணன் பையனும் இதை தானே தேடி வந்தேன்னு சொல்லிட்டு அந்த கத்திய அவருக்கு நேர எரிய பக்கத்துல இருக்கிற ஒரு கட்டையில போய் குத்திக்கு நிக்குது. நீ உயிரோட இருந்தா நீ இங்க இருந்து அதை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அடியாட்கள்லாம் ஏவி விடுறான். அவங்க பெரிய பெரிய வாழை வச்சு நம்ம கிட்ட வந்து சண்டை போடுறானுங்க. நம்ம ஆள் தான் வந்துட்டு ஃபைட்ல பயங்கர ஜித்தாச்சுல, நீ கத்தி கம்பு கடப்பார்னு சொல்லிட்டு எதை கொண்டு வந்தாலும் நம்ம ஆள் கிட்ட முடியாதுடியோ அப்படின்ட்டு நம்ம ஆளு பயங்கரமா ஃபைட் பண்ண, இந்த பக்கமா போட்டியில வந்துட்டு நம்ம ஆள் என்ன பண்றானா, அந்த சிக்கன் பீஸ வந்து சின்ன சின்னதா போட்டு நுணுக்கி எடுத்தான்ல, அதை எடுத்து ஒரு தண்ணியில எடுத்து வைக்கிறான். வில்லன் டீம் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய குடுவ இருக்கு, அதுக்கு சுத்தி வந்து தீப்பத்தி எறிகிற மாதிரி பர்னர்லாம் இருக்குது, அதுக்குள்ளார ஒரு முழு கோழியை வச்சு அவங்க கொண்டு வந்த மசாலா பொடி என்னெல்லாமோ தெரியாம போட்டு தூவி தள்ளிடுறான். இங்கிரீட் எல்லாம் போட்டு ஆட் பண்ணி மொத்தமா எரிய விடுறான். இந்த பக்கம் வில்லனுடைய அடியாட்கள்லாம் அடிச்சு போட்டு ஃபைனலா வில்லனுக்கும் அவனுக்கும் சண்டை. அவன் கத்தி எடுத்து இவனை கொல்றதுலயே ஏம் பண்ணிட்டு இருக்கிறான். நம்மால் எவ்வளவு தடுத்தடுத்து பார்த்துட்டு இருக்கிறாப்ல, ஒரு கட்டத்தை அவனை அடிச்சு மட்டையாக்கி இருந்தாப்ல, அவ்வளவுதான் அவனால எந்திக்க கூட முடியல. அப்புறம் என்ன, அந்த டிராகன் கத்தி எடுத்துட்டு நேரா காம்படிஷன் நடக்கல அந்த இடத்துக்கு தான் நம்மால் வந்துட்டு இருக்கிறாரு. இவன் ஏற்கனவே அந்த கறி எடுத்து ஒரு தண்ணியில வேக வச்சானா, அதுக்கப்புறம் அந்த காலிஃபிளவர் இருக்குல்ல அதோடைய சென்டர் பார்ட் எடுத்து அதை நல்லா வேக வச்சு அதோடைய தண்ணியும் இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்டீம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான்.
இந்த பக்கம் ஆப்போசிட் டீம் அண்ட் அதர் டீம்ஸ்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு செஞ்சு முடிச்சு ஜட்ஜஸ் கிட்ட வந்து பிரசன்ட் பண்றாங்க. அதுல வில்லன் டீம்லாம் அவங்க பண்ண சூப்பை வந்துட்டு அந்த ஜட்ஜஸ் வந்து குடிக்கும் போது நமக்கு பார்க்கும் போதே தெரியுது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த சூப் தான் இருக்குதுல இப்ப டாப் நாச், இதை அடிச்சுக்க யார் போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஜட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவன் வேகமா வரான், இந்த டிராகன் கத்தியை வந்துட்டு அவங்க கிட்ட கொடுக்குறான். இது ரொம்பவும் ராசியான ஒரு கத்தி, இதுல பண்ற சமையல் எதுவா இருந்தாலும் பெஸ்டா தான் இருக்கும். தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதன்ட்டு மோட்டிவா பேசிட்டு கொடுக்குறான். இவன் வந்துட்டு இந்த பீன்ஸ் மட்டுமே பண்ண ஒரு பன்னீர் மாதிரியான ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒன்று இருக்குது, அதை எடுத்து அப்படியே அந்த கத்தியை வச்சு சின்ன சின்னதாக வெட்டி அங்க எடுத்து வச்சிருக்கிற அந்த ஸ்டீம்ல இருந்து எடுத்து அந்த சூப்ல வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு பீஸா எடுத்து வைக்கிறான். இங்க ஜட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு மாத்தி மாத்தி ஸ்கோர் கொடுக்குறாங்களா அந்த கேப்ல அந்த பீசஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு உள்ள உருகி போயிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிளேவர் ஒன்னு கொடுக்குது. அதை போய் இப்போ அங்க பிரசன்ட் பண்றான். அதை குடிச்சதும் எல்லாருமே மெய் மறந்து போறாங்க, அப்படியே ஸ்டன் ஆகி போயிருந்தாங்க. அந்த அளவுக்கு படு பயங்கரமா டேஸ்டா இருக்குது. ஆப்போசிட் டீமை விட டாப் 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 நாச்சில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை குடிக்கிறப்போ கண்ணை மூணவங்க அப்படியே கண் கூட திறக்கல, அந்த அளவுக்கு மெய் மறந்து அதை ரசிச்சு ருசிச்சு வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்குற இந்த ஆப்போசிட் டீம் காரன் வந்துட்டு என்ன பண்றானா, அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை லைட்டா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கறான். கோயல யாரா நீ, இவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்கிற, நீ பண்ண சூப் மூணால நான் பண்ணது ஒண்ணுமே இல்லடா, நான் தோழியை ஒத்துக்கிறேன்ட்டு அவன் தொப்பியை கூட இறக்கி வச்சுட்டு அங்கிருந்து நடையை கட்டி அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிருந்தான். இத்தனைக்கும் ஆப்போசிட் டீம் ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா சந்தோஷம் ரெண்டு பேருமே பாச மலைகளை வந்து பொழிகிறாங்க. அப்புறம் அவன் பண்ணி கொடுத்த அந்த சூப்பு குடிக்கும் போது அவரே ஒத்துக்கிறாரு, இந்த ஊர்லயே நான் தான் ஒரு சிறந்த செஃப் நினைச்சேன், ஆனா என்னுடைய பெஸ்டான ஒரு செஃப் நீ தான், நீ சொல்லி கொடுத்த உன்னுடைய சிசியனே இந்த அளவுக்கு சமைக்கிறானா, நீ என்ன மிஞ்சிட்ட அப்படின்னு தான் அவர் வந்து ஒத்துக்கிறாரு. அண்ட் கூடவே வந்துட்டு ஒரு கத்திக்காக அந்த மதிப்பு மிக்க அந்த டிராகன் கத்திக்காக தானே இவ்வளவு போராட்டம், அந்த கத்தியை இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அண்ணன் தம்பியும் சேர்ந்து இந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து லைவ்ல டிவில வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்றாங்கல்ல, இதை வந்து வில்லன் அண்ணன் பையன் வந்து பாத்துட்டு இருக்கான். நம்ம நைனா இன்னும் சாகவே இல்லையா, அதுவும் நம்ம இவருக்கு துரோகம் பண்ணிட்டு நினைச்சோம், அண்ணன் தம்பியும் சேர்ந்து சந்தோஷம் பண்ணிக்கிறாங்க. ஐயோ இவெல்லாம் நம்ம தப்பா நினைச்சிட்டோமோ, தப்பு கணக்கு போட்டோமே அப்படின்ட்டு பல்ப் வாங்கி டிவில லைவா வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறான். சோ இப்ப அப்படியே கட் பண்ணான். நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க இருந்து அவனுடைய சொந்த ஊருக்கே வந்து பொட்டி படிக்கலாம் கேட்டி கிளம்புறதுக்கு தயாரா இருந்துகிட்டு இருக்கிறான். அண்ட் சேம் டைம் அவங்க கூட சேர்ந்துகிட்டு இன்னும் நிறைய சமையல் திறன்களை வந்து கேட்டு கத்துக்கிறதுக்காக கூடவே அந்த ஸ்டூடெண்ட் வந்து கிளம்பி போறதா வந்து சொல்லிட்டு இருக்கிறான். சோ போயிட்டு கண்டிப்பா சீக்கிரமாவே திரும்பி வந்துருவேன் விளையாண்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி படங்கள் விரும்புகிற உங்களுடைய சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க.